வெல்கம் டு மை கிச்சன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி கொழுக்கட்டை. அதுக்கு இடியாப்பம் மாவு உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கோங்க. அது ஒரு கப் எடுத்துக்கிடலாம். இது இதில் பவுலில் போட்டுக்கோங்க. அதை எடுத்து தேங்காய் பூ வேணும், கருப்பட்டி வேணும் இந்த டிஷ்ஷுக்கு. போட்டுட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து காட்டும். இப்போ வேணுங்கிற அளவு இருக்குல்ல கருப்பட்டியை ஒரு பேனில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருப்பட்டி கரையிற வரைக்கும் தான் தண்ணி வேணும். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா மாவில் போட்டிங்கன்னா சொத சொதன் ஆயிரும். அதனால் வேணுங்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றி அந்த கருப்பட்டியை கரைச்சிக்கோங்க. கருப்பட்டி கரைஞ்சோடனே நல்லா கிண்டி விட்டு, கருப்பட்டி கரைஞ்சோடனே நம்ம ஒரு வடிகட்டுறதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கிடுவோம். வடிகட்டினா தான் மண் இருக்காது, அதுக்காக தான் வடிகட்டும். அதில் வந்து கருப்பட்டியில் மண் இருக்கும், தூசி இருக்கும். அதனால் வடிகட்டிட்டிங்கன்னா சாப்பிடும்போது மண் தட்டுப்படாது. இப்போ நம்ம தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். கருப்பட்டியும் அதில் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக ஊற்றுங்க முத, அப்புறம் பிணைஞ்சு பாருங்கள். பிணைஞ்சு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிறத கூட நீங்கள் ஊற்றிக்கிடலாம். நமக்கு கொழக்கட்டை பிடிக்கிற அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, நம்ம ஊற்றிக்கிடுவோம். இந்த இனிப்பே நம்மளுக்கு சரியாக இருக்கும். நல்லா எல்லாரையும் ஒன்றா கலந்துக்கோங்க. கலந்து நம்ம இதை வந்து இப்போ இன்றைக்கி இட்லி பானையில் தான் அவிக்க போகிறோம். இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி பானையை நம்ம அடுப்பில் வச்சுருவோம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி தட்டை எடுத்து ஒரு துணி விரிச்சுக்கோங்க. ஈரத்தில் நனைச்சி துணியை விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற மாவை கொழக்கட்டையாக பிடிச்சி தட்டில் வச்சுருவோம். எல்லா மாவையும் கொழக்கட்டையாக பிடிச்சி தட்டில் வச்சுக்கோங்க. தட்டில் வச்சிட்டோடனே தண்ணி கொதிச்சோடனே இந்த தட்டை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இது வந்து 10 நிமிஷம் அவியணும். 10 நிமிஷம் அவிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கொழக்கட்டையை எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் தான் டைமிங். இப்போ நம்மளுக்கு கொழக்கட்டை அவிஞ்சிருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பார்க்குறக்கு சாஃப்டாகவும் இருக்குது, மெதுவாகவும் இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.